Hi friends, இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ரொம்பவே டேஸ்டியான மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை ஈஸியா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சாதம் சப்பாத்தி கூட சாப்பிறதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இது வரைக்கும் தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பேன் வச்சுக்கலாங்க. 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 2 கொத்து கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய். காஞ்ச மிளகாய் வந்து கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் வாசனை நல்லாயிருக்கும். அப்புறமா இது கூட 3 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஒன்றரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் போல் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் ஃப்ரை பண்ணுறதுக்கு மஷ்ரூம் வந்து கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி அப்படின்னா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது கூட 1 டீஸ்பூன் உப்பு, 1.5 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடு, ரொம்பவே குறைவான இன்க்ரீடியன்ஸ் வச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் போல் நம்ம அதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. தண்ணியில் எதுவும் சேர்க்க தேவையில்லை. மஷ்ரூம்லேருந்து உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் ரிலீஸ் ஆகி வரும். இப்போ நம்ம 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள் மஷ்ரூம் நல்லா வெந்திருக்கு, தண்ணி வந்து ரிலீஸ் ஆகிருக்கு லைட்டாக. இப்போ வந்து ஸ்டவ் வந்து நல்லா ஃபுல்லாக வச்சுட்டு இந்த தண்ணியெலாம் சுருண்டு வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. சுவையான மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.